தொடர்ச்சியாக மழை பெஞ்சனால பார்த்திங்கன்னா தோட்டத்தினால மழை பில்லு எரிச்சுங்க, உழவுல வந்து சோளம் போட முடியாதுன்னு சொல்லிட்டுங்க ரொட்டாவட்டரதை ஓடிச்சுங்க. ரொட்டாவட்டரில் பார்த்திங்கன்னா சைடு கத்தியெல்லாம் கொஞ்சம் தேஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டுங்க சைடு கத்தி மாற்றி மாட்டி ஓட்டிகிட்டு இருந்துங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடிச்சுங்க. சரி மழைக்கு இது பெஞ்சால் எல்லா கத்தியும் மாற்றிடலான்னு நினச்சிங்க. அதே மாதிரி நேற்று நைட்டு மழை பெஞ்சிருச்சுங்க. அந்த பிளாஞ்சில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டுங்க மோட்டர் போட்டுட்டு வாய்க்காலில் தண்ணி போகிறப்போ அந்த வண்டி ஓட விட்டுங்க. அந்த பிளாஞ்சில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிருச்சுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த நட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் போங்க, கொஞ்சம் ஈஸியாக கழட்டலான்னு சொல்லிவிட்டு அந்த ஐடியா பண்ணுங்க. கழட்டிகிட்டு இருக்கும்போது சித்தப்பா பையன் நானும் வரணானுங்க. சரி வாடான்னு சொல்லி வர சொல்லியிருந்தேங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கழட்டிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுகிட்ட கத்தி சொல்லியிருந்தேங்க, அவன் வாங்கி வச்சுருந்தானுங்க. அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வந்துங்க மாட்டலான்னு சொல்லி பாக்ஸை கழட்டி பார்த்தாங்க. எட்டமம் பிளேடுங்க. பிளேடு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு கிலோ வந்துடுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 120 மணி நேரத்துக்கு மேலே ஓடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் ஃபிட் பண்ணிவிட்டுங்க, டோரெல்லாம் மாட்டிட்டுங்க, வண்டி எடுத்து செட்டில் நிறுத்திட்டுங்க. ஓட்டிக்கிட்டு சொல்கிறேங்க எவ்வளோ மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.